பழைய பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு ஒரு பம்ப் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவை ஒரு பழைய பாட்டில், ஒரு கத்திரிக்கோள், கொஞ்சம் செல்லோ டேப். இந்த பாட்டிலோட மூடியில் ஒரு ஓட்டை போடுறோம் கத்திரிக்கோளை வச்சு. இதே மாதிரி பாட்டிலோட அடிபுறத்துலேயும் ஒரு ஓட்டை போடணும் கத்திரிக்கோளை வச்சு. அப்புறம் டேப்பை கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். இந்த டேப்பை வந்து ஒட்டுற பகுதியை ஒட்டுற பகுதி மேலே ஒட்டணும். ஸோ ரெண்டு அந்த கம் இருக்க பகுதி ரெண்டு ஒன்றா ஒட்டும் போது அது அப்படியே ஒட்டிக்கும். இதோ இதை மாதிரி ஒட்டணும். ஒட்டிட்டு இந்த டேப்பை வந்து நடுவில் கட் பண்ணுறோம், ரெண்டு பாதி ஆக்குறோம். இதை இப்போ இதில் கட் பண்ண ஒரு பாதியை எடுத்து பாட்டிலில் போட்ட ஓட்டை மேலே ஒட்டுறோம். நல்லா பாருங்கள், ஒட்டாத பகுதி வந்து ஓட்டை மேலே இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பாதியை எடுத்து மூடியில் போட்ட ஓட்டை மேலே ஒட்டுறோம். மூடிக்குள்ளே ஒட்டணும், ஒட்டாத பகுதி ஓட்டை மேலே வரும். இதுலேயும் பாருங்கள், ஒட்டாத பகுதி இருக்கிறதுனால இப்போ அந்த பக்கத்துலேருந்து தள்ளினா இது திறக்குது. இப்போ பாட்டில் மூடி ஒரு பக்கெட் தண்ணியில் அமுக்கி நல்லா அழுத்தினோன்னா தண்ணி லெவல் பாட்டிலுக்குள்ளே ஏறும். தெரியுதா? இந்த தண்ணி லெவல் மேலே இருக்க ஓட்டை கிட்ட வரும்போது பாட்டில் அமுக்கும் போது தண்ணி பீச்சு அடிக்கும். இப்படி தான் பம்ப் வேலை செய்யுது. இந்த நம்ம ஒட்டின டேப்பை பார்த்தீங்கன்னா இது ஒரு வால்வ் மாதிரி வேலை செய்யுது. வால்வ் எப்படி வேலை செய்யும்? பம்பில் இருக்க வால்வ் அது ஒரு சைடாக தான் திறக்கும், இன்னொரு சைட்லேருந்து தண்ணி போக விடாமல் தடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேப்பும் அதே வேலையை தான் பண்ணுது. எடுத்துகிட்டு போய் நல்லா விளையாடுங்க.